بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان فيهما من كل فاكهة زوجان فبأي آلاء ربكما تكذبان متكئين على فرش بطائنها من استبرق وجنى الجنتين دان فبأي آلاء ربكما تكذبان فيهن قاصرات الطرف لم يطمثهن إنس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان كأنهن الياقوت والمرجان فبأي آلاء ربكما تكذبان هل جزاء الإحسان إلا الإحسان صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربي أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேசராக, அவனுக்கு விருப்பமான அடியானாக மாற மாற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். உலகத்தில் செல்வம் கூட கூட சம்பாதிக்க சம்பாதிக்க மனிதனுடைய வாழ்க்கையுடைய முறை மாறும். பிளேன் டீ குடிச்சிட்டு இருந்தவ டீ குடிக்க தொடங்குவான். டீ குடிக்க தொடங்கினவ வசதி கூட கூட நல்ல தேயிலையை தேடுவான். கூட 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 புஷ் சைக்கிளில் போனவ மோட்டர் பைக்கில் போவான். மோட்டர் பைக்கை பணம் கூட கூட எப்படிரா ஒரு படி ஒன்று வாங்க பார்ப்பார். திரும்ப கூட கூட வாகனத்தை மாற்றுவார். இதே போல சகோதரர்களே, அல்லாஹுவை நெருங்க நெருங்க, அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய செய்ய எவ்வளோ தியாகம் கூடுமோ அந்தளவு அல்லாஹ் அவனை சங்கைப்படுத்தும். வருஷம் வருஷம் நாலு மாதம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார், செலவழிக்கிறார்,
தீனுக்காக பாடுபடுறார் ஒன்றையுமே பார்க்கிறது இல்லை. அல்லாஹ் அவர் அந்தஸ்தை கூட்டுவார். ஒரு ஆள் இருக்கிறாரு, மார்க்கமண்டா கணக்கு இல்லை, தண்டா கையும் கிடைச்சா செய்யறது, இவர் அந்தஸ்து குறை. நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து யார் அந்தஸ்து தெரியுமா? சுஹதாக்களுடைய அந்தஸ்து. நாங்க யாரும் நபியாக மாறல, நபி என்று வாதிட்டா நாங்க தஜ்ஜால், நாங்க காஃபிர். ஆனா நபிமார்களுக்கு அடுத்த சஃப்ல போய் நிக்கலாம், அதுக்கு எல்லாருக்கும் சான்ஸ் இருக்குது. அதுதான் சுஹதாக்கள், ஷஹீதுகள், அல்லாவுக்காக உயிரை கொடுத்தவர்கள். மனிதனிடம் ஆக பெறுமதியான ஒன்றுதான் உயிர். உயிரை விட பெறுமதியான ஒன்று உலகத்தல்லா தரல்ல. அந்த உயிரை யார் அல்லாவுக்காக கொடுப்பாரோ, அல்லாஹ் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தை கொடுப்பார். அதனாலதான் முழு சஹாபாக்களும் விரும்பினாங்க, தீனுக்காக எங்கட உயிர் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த ஆசைகள்ல சில ஆசை, நபி அவங்களுக்கு ஆசையே இல்லை துனியால, ஆனா சில ஆசை இருந்தது. ஒரு ஆசை இருந்தது ரசூலுல்லாஹ்க்கு, இந்த வீட்டில் தொழுறாங்களே இவங்கட வீடை பத்த வைக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. யாரையாவது ஒருத்தரை தொழுவிக்க போட்டுட்டு கொஞ்சம் வாலிபர்கள் எடுத்துட்டு போய் இந்த வீட்டில் தொழுறவங்களுடைய வீட்டை பத்த வைக்கிற ஆசை ரசூலுல்லாஹ். இன்னொரு ஆசை இருந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு, நாங்கள் யோசிச்சாலே வெறுப்பாயிரும் எங்களுக்கு. நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு விருப்பம் நாம் கொல்லப்படணும், திரும்ப எனக்கு உயிர் கிடைக்கும். சும்மா உஹ்யா சும்மா உக்தல், திரும்ப நான் கொல்லப்படணும், திரும்ப எனக்கு உயிர் கிடைக்கணும். சும்மா உக்தல், மூணாவது தடவையும் நான் கொல்லப்பட வேண்டும். சும்மா உஹ்யா, திரும்ப நான் உயிர் கிடைக்கணும். எனக்கு கொல்லப்பட்டு எனக்கு உயிர் கிடைக்கும், இது எனக்கு ஆசை. ஏ அதனுடைய பெருமதி வேற, உலகத்தில் இல்லை மனுஷன்கிட்ட இல்லை அல்லாஹ் கிட்ட. அல்லாஹுடைய பாதையில் ஒரு மனிதன் கஷ்டப்படுறான், பணத்தை செலவழிக்கிறான், நேரத்தை செலவழிக்கிறான், இது ரெண்டையும் விட பெருமதி தான் ஒரு மனிதன் உயிரை கொடுக்கிற ஆக பெருமதியானது. அதுதான் அந்தஸ்துகள் வித்தியாசப்படும். அல்லாஹுட எல்லாரும் ஒரே அந்தஸ்து இல்லை அல்லாஹுடத்தில். அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன் அம்மா அல்லதீனா ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் ஜன்னத்துல் மவா நுஸுலன் பிமா கானூ யஅமலூன் وَأَمَّا الَّذِينَ فَسَقُوا فَمَأْوَاهُمُ النَّارُ. الله கேக்குறார் என்ன, மூமினும் பாவியும் சரிசமம் நினைச்சீங்களா? நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். காசு இருந்தா சரியாகும், அந்தஸ்து இருந்தா சரி, எல்லா கனவும் அதுதான். அரசியல்ல நல்ல கெக்கிறாவையில ஃபர்ஸ்ட் லெவல்ல அடிச்சா அவன் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போறேன். என்னோட சமூகத்தில் காசு இருந்தா, பணம் இருந்தா, அரசியல் இருந்தா அவன் பெரியவன். எந்த யாப்புல உள்ளது இது? குர்ஆன் சொல்லுது, அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா. என்ன, மூமினும் பாவியும் சமமா? லா யஸ்தவூன், சரிசமமாக முடியாது. ஆக்க மாட்டேன். ஒத்த வாலிப வயசிலிருந்தே பள்ளியில் இருக்கிறான், ஒத்த 60 வயசுல தௌபா செஞ்சு பள்ளிக்கு வாரான் 18 வயசுல. ரெண்டு பேரும் சமமாக முடியுமா? சமமாக முடியுமா? முடியாது. ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொன்னாலும் சமமாக முடியாது. ஒரு சுஜூத் எங்களை விட இன்னொத்தர் ஒரு சுஜூத் கூட செய்திருக்கிறார், அவர் அந்தஸ்துக்கு எங்களுக்கு போக முடியாது. நாங்க பணக்காரனா பூமியில வாழ்றோம், ஏழைகள்
500 வருஷம் முந்தி சொர்க்கம் போயிடுவார். 500 வருடம் ஏழையும் பணக்காரனும் அல்லாஹுடைய பார்வையில சமன் இல்லை. நன்மை செய்தவங்க, தியாகம் செய்தவங்க, கஷ்டப்பட்டவங்க, அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்றார், வல்லைலி இதா யஹ்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா خلق الذكر والأنثى إن سعيكم لشتى والليل إذا يغشى மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, والنهار إذا تجلى வெளியாக கூடிய பகல் மீது சத்தியமாக, வமா خلق الذكر والأنثى ஆணையும் பெண்ணையும் படைத்த அல்லாஹும் மீது சத்தியமாக, அல்லாஹ் அவன் மீதே சத்தியம் செய்கிறார். வமா ஹலகல்லகர வல்ஊஸா ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக, இன்ன ஸயகும் லஷத்தா உங்களுடைய முயற்சிகள் வித்தியாசமான. இந்த மகரிபு போறோம், நாங்க குர்ஆன் படிச்சுட்டு இருக்கிறோம், பயம் கேட்டுட்டு இருக்கிறோம், கொஞ்சம் பேர் நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறோம், அவனும் நாங்களும் அல்லாஹ்வோட பார்வையில உண்டா உண்டாக எழுமோ? நாங்க பள்ளியில, அவன் ரோட்ல, அவனும் நாங்களும் சமமாக முடியுமா? முடியாது சகோதரர்களே. அதனாலதான் அல்லாஹ் தந்த ஆயுள்ல, அல்லாஹ் தந்த வாழ்க்கையில ஒரு மனிதன் தீனுக்காக பாடுபடுறான், மார்க்கத்துக்காக பாடுபடுறான், மார்க்கத்துக்காக கஷ்டப்படுறான். மார்க்கம் என்பது சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல. மார்க்கம் இகாமத்துத்தீன், பூமியில தீனை நிலைநாட்ட கஷ்டப்படுறான். கெக்கிராவையில வாழ்ற நீங்க, கெக்கிராவையில எந்த மௌத்துக்கு முன்னால நான் தீன ஹயா தாக்கணும்னு நீங்க கஷ்டப்படுறீங்க. தீன் என்கிற சின்ன சின்ன விஷயம் அல்ல. இன்றைக்கு சிலவங்க விளங்கின மாதிரி தராவி தொழுவையும் புறபாக்குறதும் விரலாற்றதும் இது மட்டுமா தீன்? நல்ல வக்து வேலை செஞ்சவ, நல்ல வருஷம் முடிச்சவ, நல்ல ஓதினவ, இடையில மூட் மாறுதி வந்த எது தீன்? என்ன தீன்? குர்ஆன் ஹதீஸ், முழு குர்ஆன் முழு ஹதீஸ ஹயா தாக்குறதுக்கு பாடுபடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் எப்படி கஷ்டப்பட்டீங்களோ அது மாதிரி உங்களை அந்தஸ்திலையும் கௌரவத்திலையும் நான் பிரிப்பேன். அந்தஸ்து தருவான் சகோதரர்கள். நிச்சயம் அல்லாஹுடைய நன்மாராயங்கள் அதிகம் இருக்குது. கஷ்டப்படுறவங்களுக்கு முயற்சி செய்யறாங்க, வருஷ வருஷம் 4 மாசம் 40 நாள் பொருள் தீனுக்கு, உடம்பு தீனுக்கு, தொண்ட தீனுக்கு, பிள்ளைகள் தீனுக்கு, மனைவி மக்கள் தீனுக்கு, அல்லாஹ்வுடைய நன்மாராயம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு நாள் நிக்க வேண்டும் என்று யார் பயப்படுவீர்களோ 2 சொர்க்கம் தருவேன். 1 சொர்க்கம் இல்லை, 2. அந்த 2 தங்கத்தால் ஆனியதுஹுமா வமா ஃபீஹிமா, முழு பாத்திரமும் தங்கம். அந்தஸ்த வெச்சு வித்தியாசம், மற்றவங்களுக்கு அல்ல இது. அது நார்மல் சொர்க்கம் வேறு, சாதாரண சொர்க்கம் வேறு. இது வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிக்கணுமே ஒரு நாள் என்று பயந்து வாழ்ந்தால் 2 சொர்க்கம் தருவேன். அல்லாஹ் சொல்றான். எதை வச்சு சகோதரர்களே? தீன வச்சு. அல்லாஹ் கேட்கிறான் சொல்லிட்டு, ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகல்லிபான், மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? 8 தடவை அல்லாஹ் கேட்கிறான். 1 தடவை அல்ல, 1 தடவை கேட்டா போதாதா? அல்லாஹ்க்கு தெரியும், நம்ப மாட்டார் மனுஷன், நம்ப மாட்டான்னு அல்லாஹ்க்கு தெரியும். நபியோங்க ஓதிட்டு இருக்க போலே சஹாபாக்கள் மௌனமா இருந்தாங்க. சூரத்துர் ரஹ்மான்,
நபியோங்க சொன்னாங்க மாலி அராக்கும் சுகூதா, என்ன எல்லாரும் மௌனமா இருக்கீங்க. ஜின்களுக்கு நான் ஓதி காட்டினேன் நபி சொன்னாங்க. ஜின்கள் பதில் சொன்னது, யாழ்லா நாங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம், பொய்ப்பிக்க மாட்டோம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான் முதல் தடவை, மனித ஜின்களே ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம் அப்படின்ட்டு அல்லாஹ் வரணிக்கிறான். ரெண்டு சொர்க்கம் எப்படி ஏ ஆசை ஊட்டினா தானே மனிதன் இபாதை செய்வார். ஆசை ஊற்றோண்டு இல்லைன்றா நாம ஒருத்தரும் தாயியா மாறிக்க மாட்டோம். நானும் மௌலவியா இருக்க மாட்டோம், ஆபீஸ் ஆகிக்க மாட்டோம், சூத்து ரஹ்மானே பாடம் ஆகிக்க மாட்டோம். ஆசை ஊட்ட போய்த்தானே மனுஷன். நாங்க தாலிம்ல வாசிச்சு வாசிச்சு என்ன பிள்ளையில ஆபீஸ் ஆக்கினா எங்களுக்கும் கிரீடம்ன்றதோட பிள்ளையில ஓர வச்சுட்டோம், ஆபீஸ் ஆக்கி விட்டோம், சந்தோஷத்துல இருக்க பிள்ளை ஆபீஸ் ஆகிட்டா. இதே மாதிரி அல்லாஹ் ஆசை உற்றார், ஆசை காட்டி காட்டி எங்களை முயற்சியை வைக்கான் அல்லாஹ், வரணிக்கிறான், திரும்ப கேட்கிறான் அல்லாஹ். அந்த ரெண்டு சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடர்ந்த கிளைகளுடைய சொர்க்கம், லேசான சொர்க்கம் இல்லை. எவ்வளோ சொர்க்கம் தூரமோ அவ்வளோ உங்களோட அடர்ந்த அடர்ந்த கிளைகள். ஒரு ஓட்டை செய்யப்படுற பாடு இல்லை, ஒரு தோட்டம் செய்யப்படுற பாடு இல்லை. தஃப்சீர் இப்னு கதீர்ல சொல்றாங்க, உங்களோட சொர்க்கத்துடைய ஆட்சி 2000 வருடத்துடைய ஆட்சி. கேக்கிறாவேல யாருக்காவது ஒரு மணித்தியாலம் சுத்தி பார்க்கறதுக்கு தோட்டம் இருக்குதா? 2000 வருஷம் சுத்தி பார்க்கணும் சொர்க்கத்தை மட்டும். பார்த்திருப்பீங்க உலகத்தை மாதிரி 10 மடங்கு கடைசியா ஸ்டார்ட் ஆளுக்கு இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு சொர்க்கத்தை பேசல அல்லாஹ், முஸ்லிமுடைய ஹதீஸ், புகாரியுடைய ஹதீஸ், கடைசி ஒத்தம் வரப்போறான் சொர்க்கத்துக்கு. உலகத்தை மாதிரி எத்தனை மடங்கு? 10 மடங்கு. அவ்வளவும் சகோதரர்களே, சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, 2000 ஆண்டு பிரயாணம் செய்யும் தூரமே. அடர்ந்த கிளைகளுடைய சொர்க்கம், பச்சை பசுமையாக இருக்கு. உலகத்தெல்லாம் கஷ்டப்படுறோம், உலகத்தெல்லாம் பிரச்சினை, கண்ணை போத்திடா முடிஞ்சு போறத இன்பம் தான் சகோதரர்களே. தாய்களுக்கு இன்பம், கண்ணை பொத்தி பாருங்க இன்பத்தை. யாரும் ரிட்டர்ன் வரலையே துனியாவுக்கு, வந்திருந்தா தானே சொல்லியிருப்பார். யாரும் வரலையே போனாக்கள், ஒத்தரும் அனுபவிச்சதோட போயிட்டார். ஆனா ஒரே ஒரு ஆள் கண்டு சொன்னார், கண்டுட்டார். அவரு கண்டதோட ஆத்திரம் தாங்க இயலாது. அல்லாஹ் சூரா யாசின்ல சொல்றானே, ஹபீபு நஜ்ஜார் அடிச்சு சாவச்சாங்க, அவடத்தே மவுத். ஹபீபு நஜ்ஜாருடைய உயிர் போகுது இப்ப, அந்தாக்கியாலிருந்து வானத்தை நோக்கி போகுது. அல்லாஹ் உடனே சொன்னான், அப்படியே சொர்க்கத்துக்கு. எந்த கேள்வி கணக்குமில்ல, போ சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்தை கண்டா காலையாலை தௌமியமோன், என் ஊராக்களுக்கு விளங்காதா இது? இவர் மட்டும்தான் கண்டு பேசினார். அவர் அந்த கவலை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். வேறொத்தரும் கண்டு கதைக்கல்லி, இன்னும் போனாக்கள் யாராவது ரசூலுல்லாஹ் சரி போயின கதைக்கல்லி. ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு போற பேசின வார்த்தை எங்கேயாவது இருக்குதா? மௌத் வரைக்கும் பேசினாங்க ரசூலுல்லாஹ். கடைசி வார்த்தை அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வோட வாயிலிருந்து சத்தம் வரல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் கூரையை பார்த்துட்டு இருந்தேன், பார்வை கூரைக்கு சென்றது, நபியுடைய கை அப்படியே சாய்ந்தது, அதோட நினைச்சிட்டேன் உயிர் பிரிஞ்சிட்டு. மௌத்துக்கு பிறகு நபி என்ன பேசினாங்கன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. ஆனா ஹபீபு நஜ்ஜார் மௌத்துக்கு பிறகு பேசின வார்த்தை அல்லாஹ் சொன்னார். அவ்வளோ இன்பம் சகோதரர்களே.
பார்த்தாரு, சொர்க்கத்தை கௌரவத்தை பார்த்தாரு, கண்ணியத்தை பார்த்தாரு. இஞ்ச உடம்பு கல்லுகளுக்குள்ள கிடக்குது, ரத்தம் தோய்ந்து அந்தாக்கியால அவ்வளோ பேரும் அடிச்சு சாவிச்சு விட்டாங்க. அடிச்சவன் நினைச்சான் இவன்ல பாவம் அண்டு, அங்க போன அபீபு நஜார் நினைக்கிறாரு ஊர் மக்கள் பாவமே. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு தஃப்ஸீர்ல சொன்னாங்க, ஹயாத்திலையும் மௌத்துக்கு பிறகும் ஊரை பத்தி கவலைப்பட்ட ஒரே ஒரு மனிதன் ஹபீபு நஜார். யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி وجعلني من المكرمين. சகோதரர்களே, முயற்சியோர் மௌத்து வரையும் கஷ்டப்படும், ஏழுமான கஷ்டம், என்னால் என்ன ஏழும் போட்டி போட்டு கஷ்டப்படும், அவ்வளோ இன்பம் இருக்கு. இல்லாட்டி அபு அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு அன்ஹு அந்த வயசான காலத்தில் துருக்கிக்கு போயிருப்பார் தாவத்துக்கு. வயசான காலம், பிள்ளைய சொன்ன இறங்க வாப்பா, ஏலா இருக்க மாட்டேன் நான், இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வஸிகாலா. ஓ வலியே, அவ்வளோ அந்தஸ்தருக்கு சகோதரிகளே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறான். லா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். நான் மறைத்து வைத்திருக்கும் கண் குளிர்ச்சியை யாரும் அறிய மாட்டார்கள். எப்படி வரணிக்கிற சகோதரர்களே, சூரத்து ரஹ்மான் வரணிக்குது, கிளைகள் பச்சை பசுமையான கிளைகளுடைய சொர்க்கம். இதை சொல்லிட்டு திரும்ப இரண்டாவது தடவை கேட்கிறான் அல்லாஹ், ஃபபி ஐ ஆலா ரப்பிக்குமா துகல்லிபான். மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கலுமா? இது நாங்க சொல்றோம் போய் போய், அல்லாஹ் சொல்றோம் பொய்ப்பிக்கலுமா பொய்ப்பிக்கலுமா? படுறவங்களுக்கு படும், படாதவனுக்கு படாது. முட்டிய பிரட்டி வச்சுட்டு பௌசர் கணக்கு தண்ணி ஊத்தினாலும் ஒரு துளி போவார். முட்டிய முதல் துறப்போம், மத்த பத்தம் ரெண்டு லீட்டர் ஊத்தினாலே நிறைஞ்சு, ரெண்டு ஆயத்து போதும், சூரத்துர் ரஹ்மான் போதும், மனுஷன் உயிரை கொடுப்பான் அல்லாஹ். திரும்ப அல்லாஹ் வர்ணிக்க தொடங்குறான், உண்ட சொர்க்கத்துக்குள்ள ரெண்டு ஊற்றுகள் ஓடும், ஒன்றுடைய பேர் தஸ்னீம், மற்றதுடைய பேர் சல்சபீல். எங்கேயாவது யாரையாவது தோட்டத்துக்குள்ள ஊத்து வருகிறா, உண்ட தோட்டம், நீ கஷ்டப்படு, தியாகம் செய், பசியோடு உயிரை கொடு, நான் தருவரணும். அல்லாஹ் பொறுப்பு தாரான், வாக்கு தாரான். குர்ஆன் ரெண்டு ஊற்றுகள், ஒன்று தஸ்னீம், அடுத்த சல்சபீல். அதையும் சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப கேட்கிறான் மூணாவது தடவை, மனித ஜிங்களே பொய்ப்பிக்கலுமா? இதையும் எவ்வளவு நிதானம் அல்லாஹ் பேசுற, யார் பேசினது? ஜனாதிபதி பேசினதா? எங்க சரி, ஒரு அரசன் பேசின வார்த்தை அல்லாஹ். எவ்வளவு அழகா எங்களோட உறவாடுற அல்லாஹ், விளங்குதா உனக்கு? பொய்ப்பிப்பியா? மூணாவது தடவை கேட்டுட்டு அனுப்ப, திரும்ப வர்ணிக்க தொடங்குறான், ஒவ்வொரு பழத்திலையும் ஜோடி ஜோடியாக வைத்திருப்பேன் உனக்கு. துரியங்காவை எடுத்தா காய் பழம், மாங்காவை எடுத்தா காய் பழம், ஜோடி ஜோடியாக வைத்திருப்பேன். சில நேரம் உனக்கு காய் பிடிக்குமே, சில நேரம் பழம் பிடிக்குமே, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு தரணுமே. ஃபீஹிமா மின் குல்லி ஃபாகிஹத்தின் ஸௌஜான். திரும்ப நாலாவது தடவை கேட்கிறான், சரி ஃபபி ஐ ஆலா
மனித ஜிங்களே, இதையும் பொய்ப்பி கேளுமா, இதையும் பொய்ப்பி கேளுமா? அல்லாஹ் கேட்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, மரணிச்சிட்டே போறான் அல்லாஹ், உனக்கு என்ன ஓடும்? ஆனா நீ எனக்காக தியாகம் செய்ய உலகத்தில் உன்னது தியாகத்தின் அளவு, உண்ட கௌரவம், உண்ட அந்தஸ்த். திரும்ப அல்லாஹ் தொடங்குறார், நீ எப்படி இருப்பாய் தெரியுமா சொர்க்கத்தில்? முத்தகீன ஃபீஹா அலா ஃபுருஷின் பதாயினுஹா மின் இஸ்தபரக் وَجَنَى الْجَنَّتَيْنِ دَانٍ مُتَّكِئِينَ عَلَى فُرُشٍ. அப்படியே கட்டில சாஞ்சி இருப்பாய் அல்லாஹ் சொல்றார். படுத்துட்டா படுக்கிறதா உண்ட தொழிலே, அது வேற என்ன தொழுறது? அங்க போய் தொழுத முடிஞ்ச உலகத்தில் கொஞ்சம் பேர் கபூர்ல தொழுறதுங்க தொழாம இருக்கா? சொர்க்கத்தை தொழுறது கொஞ்சம் பேர் இருக்கிறா, தொழுவர் இல்லை உலகத்தில், தொழுவர் இல்லை, சதக்கா இல்லை, ஒன்றும் இல்லை. அங்க என்ன வேலை சொர்க்கத்தில்? என்ன வேலை? அவ்வளோ காலை என்ன செய்யறது? ஜொலி பண்ற, அவ்வளோதான். முழு ஜொலியை பண்ணி முடிக்கிறது, ஜொலி பண்ணத்தான் போறதே. அங்க நல்லா குடிக்க வேண்டியதை முழு வேலையை செய்ய வேண்டியது. குர்ஆன் முழு ஆயத்தையும் பிறட்டினீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை. சந்தோஷத்துக்கு தான் போறது, அவ்வளோ இன்பம் சகோதரிகளே. அல்லாஹ் சொல்றா, நீ படுத்து கிடப்பாய், முத்தகீன அலா ஃபுருஷ் பதாயினுஹா மின் இஸ்தபரக். பெட்ஷீட்டை பத்தி சொல்றான் அல்லாஹ். தம்புள்ளையில ஹோட்டல் இருக்காம், அப்படியாம் இப்படியாம கூட செல்லுங்க, எங்கட ஹோட்டல் அப்படி நிற்கு. பதாயினுஹா மின் இஸ்தபரக், உள்ளுக்கு போட்டிருக்கிற பெட்ஷீட் பட்டு. அல்லாஹ் சொல்ற, உலமாக்கள் கேட்டாங்க, பதாயினே பட்டுடா, லவாகிர் எப்படி இருக்கு, வெளியால் எப்படி இருக்கு? சில பொம்பளை பெட்ரூம் வச்சே பெருமை அடிக்கிறது. கல்யாணத்தில் நாங்கள் எடுத்த பெட்ரூம் செட் பெட்ஷீட் அல்லாஹ் அதுக்கு தான் சொல்ற. பட்டு போடுங்க ஏழுமண்டா பாப்பம் பெட்ஷீட். பதாயினுஹா மின் இஸ்தபரக், உள்புறம் பட்டு. நீ அப்படியே மனைவியோட படுத்து கிடப்பாய், சொருக்க மரங்கள் எல்லாம் உன் பக்கம் சாய். எலும்பு இருந்து நீ திங்கப்படாது, படுத்துட்டு தின். மரத்துல உள்ள பழங்கள், மர நிழல் தானே உலகத்துல. உன் பக்கம் அப்படியே சாயோ, நீ மனைவியோடு அப்படியே பட்டுல தூங்கு. இதையும் கேட்டுட்டு பொய்ப்பிப்பான் அல்லாக்கு தெரியும். திரும்ப அஞ்சாவது தடவை அல்லாஹ் கேட்கிறான், மனித ஜிங்களே, ரப்புடைய அத்தாட்சியை பொய்ப்பி கேளுமா? உங்களுக்கு பொய்ப்பி கேளுமா? திரும்ப முடிக்கல் அல்லாஹ், திரும்ப لم يطمثهن إنس قبلهم ولا جان فيهن. تفسير علماء كلمة فيهن كي விளக்கம் எழுதும் பொழுது فيهن فيهما فيهما என்றதா வந்து فيهما من كل فاكهة زوجان فيهما عينان تجريان انا இவடத்தை மட்டும் فيهن فيهنடா. ஒவ்வொரு கட்டிலும் ஒவ்வொரு மனைவி, பன்மை அரபுல, அதுவும் பொம்புல பன்மை. ஆம்பள பன்மைக்கு அல்ல, சொர்க்கத்தில் எத்தனை கட்டில் இருக்குதோ அத்தனை கட்டிலும் உனக்கு மனைவி இருப்பால். அத்தனை மனைவியும் தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாள். நீ வரணும் என்று எதிர்பார்த்துட்டு இருப்பாள். ஏன்?
நீ கஷ்டப்பட்டாய், உலகத்தில் நீ மார்க்கத்துக்காக உயிரை கொடுத்தாய், நீ மார்க்கத்துக்காக பணத்தை கொடுத்தாய். நீ ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃப் லம் யதுமிதுஹுன்ன இன்ஸும் கப்லஹும் வலா ஜான். இதற்கு முன்னால் எந்த மனிதனோ எந்த ஜின்னோ அந்த உடம்ப தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டேன். அப்படி பெக்ல வச்சிருக்கிறேன். இவரு கையும் ரஹ்மஹுல்லா அழுதுறாங்க, நெஞ்சிக்கு மேல அம்பர் வாசமாம், அம்பரால் அவளை படைச்சிருக்கான் அல்லாஹ். நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் அல்லாஹ் அவளை படைச்சிருக்கிறான் கஸ்தூரியால. அவளே அம்பரண்டா அத்தரத்துக்கு பூச, அத்தருக்கு அத்தர் பூசணுமா? நெஞ்சிக்கு மேல அம்பர், நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை கஸ்தூரி, அதால் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறார். நீ நீடூடி கால பிம்பமாகவார். லம் யதுமிதுஹுன்ன இன்ஸும் கப்லஹும் வலா ஜான். அதையும் சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப எத்தனை தடவை, ஆறாவது தடவை கேட்கிறான், ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். மனித ஜின்களே, அல்லாஹ்வுடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? வர்ணிச்ச போதுமா? அல்லாஹ்வுடல்ல எங்களுக்கு போதுமாவிச்சு. அல்லாஹ் திரும்ப தொடங்குறார், كأنهن الياقوت والمرجان كأنهن الياقوت والمرجان. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? முத்து யாக்கூத், மரகதத்தை போன்றவர்கள். இந்த கிரீம் பூசினாக்கள் இல்லை, இந்த பவுடர் போட்டாக்கள், சோப் போட்டாக்கள் இல்லை, அது உலகத்தில் பார்த்துக்குங்க. அல்லா வரணிக்கிறண்டா, இப்ப நாங்களே எங்களை விட்டா எங்க வரணிப்ப கொண்டு போய் பொங்குளே. அல்லா வரணிக்கிறண்டா, கன்னஹுன்னல் யாகூத்து வல் மர்ஜான், முத்து மரகதத்தை போன்றவர்கள். அதையும் சொல்லிட்டு அல்லாக்கு தெரியும், இதுலேயும் சந்தேகப்படுவான். திரும்ப ஏழாவது தடவை, மனித ஜிங்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சியை உங்களுக்கு பொய்ப்பிக்கலாம்? இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசிய விஷயத்துக்கு வாரார். இவ்வளவு கூலி யாருக்கு தெரியுமா? ஹல் ஜஸாஉல் இஹ்ஸானி இல்லல் இஹ்ஸான். நல்லவங்களுக்கு தானே நான் நல்லதை செய்யணும். கஷ்டப்பட்டவங்க, உயிரை கொடுத்தவங்க, தியாகம் செய்தவங்க. சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்து தெரியும். சஹாபாக்களுக்கு சூரத்து ரஹ்மான் தெரியாத ஒருத்தரும் இல்லை அந்த காலத்துல. முழு பேருக்கும் தெரியும். அவங்க கேட்டதே, அல்லா என்ற உயிர் எடுத்துரு உனக்காக, உனக்கு என்ற உயிர் யா அல்லா. கால் நொந்தி சஹாபியும், யல்லா அல்லாஹுமலா தருத்தனி லாஹலி, குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பிடாதயா அல்லா, உயிர் உனக்கு, உயிர் உனக்கு. நடு கொடுத்திருப்பாங்க அவ்வளவு சொத்தை இஸ்லாத்துக்கு, தோட்டம் இஸ்லாத்துக்கு, உடம்பு இஸ்லாத்துக்கு, உடம்பு தீனுக்கு. சகோதரிகளே, முழுதையும் அல்லாக்கு கொடுத்தார். அவங்களுக்கு தெரியும் அல்லா வாக்களிச்சா உண்மையா பொய்யா. அதையும் சொல்லிட்டு அல்லா திரும்ப எட்டாவது தடவை, ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். மனித ஜின்களே, அல்லாஹ்வுடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? எட்டு தடவை. உலமாக்கள் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு எட்டு வாசலாம், அதாலதான அல்லாஹ் எட்டு தடவை அந்த கேள்வியை கேட்டேன். சொர்க்கத்துக்கு எட்டு வாசல், எட்டு வாசலும் யாரையாவது கூப்பிடுமா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார். யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துடைய எட்டு வாசல், பாபுர் ரையான், பாபுல் ஜிஹாத், பாபுஸ் ஸலா, பாபுல் ஐமன், எட்டு வாசல் சொர்க்கத்துக்கு இருக்கும், எட்டு வாசலும் யாரையாவது கூப்பிடுமா யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது,
சொன்னாங்க, அர்ஜு அபுபக்கரே ஒன்னத்தான் கூப்பிடு, ஒன்னத்தான் கூப்பிடு. செய்த தியாகம் அபுபக்கர் ரலியல்லாஹு, சின்ன தியாகம் இல்ல சகோதரிகளே. அடைஞ்சிட்டாங்க, அடைய வேண்டியது அடைஞ்சிட்டாங்க. முழு சொத்து, முழு குடும்பம், முழு குடும்பம். அபுபக்கர் ரலியல்லாஹு பார்த்த உமர், ஏலா உமர் ரலியல்லாஹு, போட்டி போடுவாங்க, போட்டி போடுவாங்க. எப்படிரா முந்துறது இவர, எப்படிரா முந்துறது. ஒரு நாள் சுபஹ் தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க. நபியவங்க கேட்டாங்க, யார் நோயாளிகள் நோய் விசாரித்தது? அபூபக்கர் அனுப்பினாங்க, நான்தான். யாரை விசாரிச்சீங்க? தொலை வர போல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நோயாளின்னு கேள்விப்பட்டேன். நோய் விசாரிச்சுட்டு தான் பள்ளிக்கு வந்தேன். இங்க உமர் ரலியல்லாஹு நடுங்கிறாங்க. இருந்து திரும்ப யார் சதக்கா கொடுத்தது இன்றைக்கு அனுப்பினாங்க, அப்போ நான் கொடுத்தேன். எப்படி சதக்கா கொடுத்தீங்க? இல்லை, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு நோய் விசாரிக்க போனேன், ரொட்டி துண்டோடு தந்தார், நான் நோம்பாளி, பள்ளியுள்ளுக்கு வந்த மிஸ்கி கொடுத்துட்டு தான் தொழுவாங்க. ஏலா உமர் ரலியல்லாஹு ஏலா, இப்போ நடுக்கம் பிடிக்கும். யார் இன்னைக்கு நோன்பு பிடிச்சது? திரும்ப அபூபக்கர். நான் சும்மா இருந்த உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சுபஹுக்கு போறதாக எல்லா வேலையும் பார்க்கணும். இப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி. யார் யாருக்கு போட்டி? அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கு போட்டி. சகோதரர்களே, தபூக்குடைய யுத்தம் வருது. சொல்றார் அல் யௌம் அஸ்பகு அபூபக்கர், இன்றைக்கு அபூபக்கர் முந்துரு, இன்றைக்கு அபூபக்கர் முந்துறது. என்ன உமர் ரலியல்லாஹு பணம் கூடின நேரம், நபியவங்க சொன்னாங்க எடுத்துடுவாங்க செல்வங்களை, உமர் ரலியல்லாஹு தூக்கிட்டு வாரார் கூட காசு செல்வம் கொடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கார். அபூபக்கர் வரத்தானே வேணும். மாபக்கை தெளி அகலிக்கையா உமர் ரசூலுல்லாஹ் கேட்டா, உமர் வீட்டில் எதை வச்சுட்டு வந்தீங்க? மித்லஹு, இது போல அறவாசிரி வீட்டை பார்த்துட்டு இருக்கார். அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் சொத்து தான் எடுத்துட்டு வாரா கொடுத்தாங்க. மாபக்கை தெளி அகலிக்கையா அபூபக்கர், அபூபக்கர் நீங்க வீட்டுக்கும் அபூக்கை துல்லாஹ ரசூலா, அல்லாவை ரசூலை வச்சுட்டு முழுதையும் கொண்டு உமர் ரலியல்லாஹு கவல் அடே இவர் முந்தையலாவே. அபூபக்கர் ரலியல்லாஹு துவா கேட்டு கேட்டு தான் ஆயிஷா ரலியல்லாஹு அண்ணாவுடைய போட்டோவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்க. ரெண்டு தடவை கொண்டு வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷாவுடைய போட்டோவை. சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அந்த பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும். நீங்க அபூபக்கர் ரலியல்லாஹு கல்யாணம் பேசல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போட்டோவை கொண்டு வந்தாங்க. இல்லாட்டி எனக்கு 9 வயசுல கல்யாணம், அது என்ன கல்யாணம் 9 வயசுல? ஆயிஷாவை முடிச்சதுதான் உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹஃப்ஸாவுடைய கணவர் ஹுனைஸ் பின் ஹுதாஃபா உஹதித்தத்துல ஷஹீத் ஆயிட்டார். அடுத்த போட்டி தொடங்குது. அவர மகளை முடிச்சா எந்த மகளையும் முடிக்கும். தீனிக்கு மார்க்கத்துக்கு சாதிச்சார், அதிலேயும் சாதிச்சார். ஹஃப்ஸாவை முடிச்சாங்க ரசூலுல்லாஹ். கடைசி போட்டி போட்டாங்க எவ்வளத்தை தெரியுமா? எவ்வளத்த கபூர்ல அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். உமர் ரலியல்லாஹு ஹாஜத் தெரிஞ்சு நானும் பக்கத்தில் தான் போகணும். ஷஹீதாக்கப்பட்டதோட முதல் அப்துல்லாஹு பின் உமர் மகன் அனுப்பினாங்க ஆயிஷா ரலியல்லாஹ்ட போய் கேள். என் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அதுக்குள்ளதான் வாழ்ந்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட கபருக்குள்ள மறைச்சி கேட்டின போட்டு அதுள்ள தான் அவனை வீடு இருந்தது, அதுளுக்கு தான் அவனை பெண்கள் மதரசா இருந்தது. வருவாங்க படிக்கிறதுக்கு, படிச்சு கொடுப்பாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன் சக்கராத்ல கேட்டு அனுப்பினாங்க அப்துல்லாஹ் பின் உமர், என்னையும் அவடத்தை அடக்கேலுமாண்டு கேளுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டு சொன்னாங்க, எனக்கு வச்சிருந்தேன் இடத்த உமர் கேட்கிறதால விட்டுத்தாரு அப்படின்ட்டு முழு சாமானையும் கட்டிட்டு வெளியே போயிட்டார். அவடத்தை கபரை தோண்டேலாது, மிச்சம் தோண்டேலுமா? அங்கால ரசூலுல்லாஹ்ட கபர், இஞ்சால அபூபக்கர் ரலியல்லாஹ்ட கபர். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹுடைய ஒரு அசர்ல வருது, பிற்காலத்து ஒரு கால் ஒன்று வெளியே வந்துச்சு. உமர் பின் அப்துல் அசீஸுடைய காலத்துல ஒரு கால் வெளியே. உமர் பின் அப்துல் அசீஸ் உள்ளு போய் அந்த காலத்துடைய முஃப்தி தான் இமாம் உருவா. இமாம் உருவா கிட்ட கேட்டார், யார் கால்? ரசூலுல்லாஹ்ட கால் ஆகுது, வெளியே வந்துட்டு கால்.
இமாம் உமர்வா காலை பார்த்துட்டு சொன்னார், உமர் ரதி அல்லாட கால். இமாம் உமர்வா அது பிறகுதான் அதை அடக்கம் செஞ்சாங்க, அப்படி உள்ளுக்கு ஆக்கி போட்டியில வெட்டினார் சகோதரர்களே. பக்கத்திலே வந்தார். இதுதான் போட்டி, தீனுக்கான போட்டி, மார்க்கத்துக்கான போட்டி. அநியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நீண்ட நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அசர்ல இருந்தே பேசிட்டு இருக்கிறோம். நாங்க செய்யற தியாகத்துக்கு ஏற்ப அல்லாஹ் அந்தஸ்தை தருவா. சரி, அமல் குறைஞ்சிட்டு, தியாகம் குறைஞ்சிட்டு வேற சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றார், இது வெள்ளியால சொல்றோம், அது அல்லாஹ் தொடர்ந்து போறார். அநியமிக்க சகோதரர்களே, நான்